ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். எண்களில் எத்தனையோ எண்கள் இருக்குது, ஆனால் 13 நம்பரை கண்டாவே பலருக்கு உதறல் எடுக்கும். இது வந்து வெளிநாட்டவர்களுக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி வந்தால் பல பேர் வெலவெலத்து போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்லப்படுது. இந்த பயம் பதட்டமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்திய நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த 13 எண் குறித்து ஒரு பயம் ஏன் வருகிறது, அது எப்படி உருவாச்சு, அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றது ஆராய்வது தான் இன்றைய எபிசோடினுடைய நோக்கம். அண்மையில் அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்க. 13 அப்படின்ற எண்ணை பார்த்து பயப்படுறவங்க யார் யாருன்ற சர்வே அது. அதன்படி பார்த்தா அமெரிக்காவில் 10% பேர் 13 நபரை கண்டு பயப்படுறாங்கன்னு தெரிய வந்தது. இது ஆச்சரியமான ஒரு முடிவாக இருந்தது. இதற்கு அத்தாட்சியாக அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் மன்ஹாட்டன் பகுதியில் இருக்கிற 13 மாடிகளுக்கு மேற்பட்ட கட்டிடங்களை எடுத்துக்கிட்டாங்க. அங்கே 13 மாடிகளுக்கு மேலே கட்டப்பட்ட கட்டிடங்கள் மொத்தம் 629 இருக்குது. இதில் 55 கட்டடங்களில் மட்டும்தான் வந்து 13வது மாடி, அதாவது 13வது தளம் இருக்குது. இதன்படி பார்த்தா மன்ஹாட்டன் பகுதியில் 91% கட்டிட உரிமையாளர்கள் 13 கண்டு பயப்படுறாங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி கட்டிடங்களில் 13வது தளத்துக்கு பேர் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. 12B அப்படி இல்லைன்னா 14A அப்படின்னு ஏதாவது எம் அப்படின்னு வச்சு, எம்ன்றது ஆங்கிலத்தில் 13வது எழுத்து, அதனால் 13வது தளத்தை குறிக்கிறதுக்கு சிம்பிளாக எம்ன்ற எழுத்து அந்த கட்டிடங்களில் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நிறைய வெளிநாடுகளில் ஹோட்டல்களில் 13 நம்பர் அறையே இருக்காது. காரணம், அந்த அறையில் யாரும் தங்க விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு எதுக்குங்க, நிறைய நாட்டு விமான நிலையங்களில் 13 எண் கேட்டே கிடையாது. பல மருத்துவமனைகளில் 13 நம்பர் பெட்டே இருக்காது. அங்கே படுத்திருந்தால் நேராக கைலாசம்தான்ற நினப்பில் எந்த நோயாளியும் 13 நம்பர் கட்டில் படுக்கிறதுக்கு சம்மதிக்கிறது இல்லை. இங்கிலாந்து நாட்டு தலைநகரான லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் கூட இதுக்கு நல்ல உதாரணமாக சொல்லலாம். அங்கே 12வது பெட்டுக்கு அடுத்தது 14வது பெட்டு தான் இருக்கும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி 13 நம்பர் பெட்டு எங்கே எப்படி தேடினாலும் கிடைக்காது. அமெரிக்காவில் மட்டும் 13ஆம் தேதியில் பல பேர் திருமணங்கள், விழா, பயணங்கள் தள்ளி போடுறதுனால ஆண்டுக்கு 800 மில்லியன் டாலர் இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. 13ஆம் எண்ணில் அப்படி என்ன தான் இருக்குது, அதை கண்டு ஏன் பயப்படுறாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த 13 நம்பர் மேலே இருக்கிற பயம் மனித குலத்துக்கு இன்றைக்கி நேற்று வந்த பயம் இல்லை. புராண காலத்திலிருந்தே இந்த பயம் மனித குலத்தை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆதி காலத்தில் பாபிலோன் பகுதியை ஆண்டவர் ஆம்முரபி அப்படின்ற ஒரு மன்னர். இவருடைய சட்டத்திட்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய சட்டத்திட்டத்தில் 282 கட்டளைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இதில் 13வது கட்டளை விதிமுறைன்னு ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே ஆம்முரபி எழுதி வச்ச கல்வெட்டில் 13வது கட்டளையும் பொறிக்கப்பட்டு தான் இருந்தது தான். ஆனால் அது மொழிபெயர்த்த ஒருத்தர் 13வது கட்டளையை தவறுதலாக விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்போருந்து ஆரம்பித்தது தான் இந்த 13 நம்பர் மேலே பயம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து பிடிபட்டு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முதல் நாள் இரவு விருந்தில் அவர் கலந்துக்கிட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் 12 சீடர்கள், இயேசுவும் 11 சீடர்களும் முதல்ல வந்து விருந்தில் கலந்துக்கிட்ட நிலையில் யூதாஸ் இஸ்கோரியாஸ் அப்படின்ற சீடர் 13வது ஆளாக வந்து விருந்தில் கலந்துக்கிறார். இந்த யூதாஸ் காட்டி கொடுத்து தான் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார். இதனால் கூட 13 நம்பரை பார்த்து மேல்நாட்டுக்காரர்களுக்கு பயம் வந்திருக்கும்னு நம்பப்படுது. ஒரு விருந்தில் 13 பேர் கலந்துக்கிட்டால் அந்த 13 பேரில் ஒருத்தர் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்து போயிடுவாருங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மேலை நாடுகளில் இன்றைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவோட அதிபராக இருந்த ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் 12 பேர் மட்டும் பங்கேற்கிற விருந்துன்னு தெரிஞ்சால் அதில் 13வது ஆளாக கலந்துக்கவே மாட்டார். விருந்துக்கு வரமாட்டோம்பா போப்பா அப்படின்னு மறுத்துருவார். இந்த தகவலை ஜான் குந்தர் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கார். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முக்கிய பயணம், முக்கிய முடிவுகள் எதையும் ரூஸ்வெல்ட் எடுக்க மாட்டார் அப்படின்னு அந்த ஜான் குந்தர் சொல்லியிருக்கிறார்.
ஐரோப்பா கண்டத்தில் மத்திய கலாச்சாரத்தில் மத்திய காலத்தில் நைட் டெம்ப்ளர் அப்படின்ற போர் செய்கிற மதகுருமார்கள் இருந்தாங்க. சிலுவை போர்களில் இவங்க கலந்துக்கிட்டாங்க. இந்த நைட் டெம்ப்ளர் வீரர்கள் எல்லாருமே பணக்கார பிரபுக்கள். இயேசு கிறிஸ்து கடைசி இரவு விருந்தில் திராட்சை ரசம் குடித்த புனித கிண்ணம் இந்த நைட் டெம்ப்ளர் வீரர்களோட பாதுகாப்பில் தான் இருந்தது. இவங்கக்கிட்ட நிறைய பணமும் இருந்துச்சு. பிரான்ஸ் மன்னர் 4ஆம் பிலிப்ஸ் இந்த நைட் டெம்ப்ளர் வீரர்கிட்ட பணம் கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை செலவு செஞ்சு இங்கிலாந்து மேலே போர் தொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்களேன், போரில் அவருக்கு படுபயங்கர தோல்வி. இதனால் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலை. அதனால் அந்த காலத்தில் போப்பாண்டவராக இருந்த 5ஆம் கிரிகோரிக்கிட்ட இந்த நைட் டெம்ப்ளர் வீரர்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னார் 4ஆம் பிலிப்பு. இதன் விளைவாக நைட் டெம்ப்ளர் வீரர்கள் எல்லாம் கூண்டோடு பிடிக்கப்பட்டு சூனியக்காரங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டாங்க. இது வந்து ஒரு அக்டோபர் 13ஆம் தேதி நிகழ்ந்ததுனால 13ன்ற எண்ணம் கண்டா பயம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தூக்கு மேடைக்கு மொத்தம் 13 படிகள் இருக்கும். இதனால் கூட மேலை நாடுகளில் 13ன்ற எண் மேலே ஒரு பயம் உண்டு. அப்புறம் இந்த உலகத்தில் வாழ்ந்த படு பயங்கரமான சர்வாதிகாரிகள் கொலைகாரர்களோட பெயர்களில் கூட மொத்தம் 13 எழுத்துக்கள் இருந்திருக்கு. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஜாக் த ரிப்பர், இவர் மிக படு பயங்கரமான கொலைகாரர். இவரோட பேரில் 13 எழுத்து. அதே மாதிரி சர்வாதிகாரி ஹிட்லரோட ஒரிஜினல் பெயர் அடால்ஃப் ஹிட்லர் இல்லை, அடால்ஃபஸ் ஹிட்லர். ஆங்கிலத்தில் இந்த பெயரை எழுதுனா மொத்தம் 13 எழுத்துக்கள் வரும். ஆக 13ன்ற எண் மேலே பயம் வர்றதுக்கு இந்த 13 பேர் வச்சு படுபயங்கர ஆசாமிகளும் கூட ஒரு காரணம். டைட்டானிக் உல்லாச கப்பல் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு கிளம்புனப்போ அதில் தேன் நிலவு கொண்டாடுற 13 புதுமண தம்பதிகள் ஜோடிகள் இருந்தாங்க. இதுவே சகுனப்பிழையின் ஆரம்ப கட்டத்திலேயே டைட்டானிக் கப்பல் நிர்வாகம் நினச்சது. அவங்க நினச்ச மாதிரியே டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறையில் மோதி முழுகி போச்சு. இந்த மாதிரி 13ஆம் நம்பரோட தொடர்புள்ள பல துர்சம்பவங்கள் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற நாசா நிலாவுக்கு அப்பல்லோன்ற பேரில் விண்கலங்களை அனுப்பிச்சு வச்சுது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த பயணங்கள் வெற்றிகரமாக அமைஞ்ச நிலையில் அப்பல்லோ 13 அப்படின்ற ஒரு விண்கலத்தை 1970ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் சரியாக 13:13 அமெரிக்கா நிலவுக்கு ஏவிச்சு. 3 வீரர்கள் போன அந்த ராக்கெட்டில் திடீர்னு ஆக்சிஜன் சொட்டி வெடித்து இதனால் படாது பாடுபட்டு 3 விண்வெளி வீரர்களும் பூமிக்கு திரும்பி வர்றாங்க. அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். இந்த மாதிரி இன்னும் சில சம்பவங்களை சொல்லலாம். 1972ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி ஃப்ளைட் 571 என்ற விமானம் ஆண்டஸ் மலை மேலே மோதி விழுந்து நிறைய பேர் பலியானாங்க. சில பேர் உயிர் தப்பி அமேசான் காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் சுற்றி அலைஞ்சி திரிஞ்சு அதில் பாதி பேர் செத்து போனாங்க. இதே நாளில் ரஷ்யாவோட ஏரோஃப்ளைட் விமான நிறுவனத்தை சேர்ந்த ஒரு விமானம் மாஸ்கோவுக்கு பக்கத்தில் ஒரு ஏரிக்கரையில் விழுந்து நொறுங்கி 174 பயணிகள் இறந்து போயிட்டாங்க. 2006ஆம் வருஷம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தில் பப்பல்லோ பகுதியில் திடீர் பனிப்புயல் வீசி 500,000 பேர் கரண்ட் கட்டாகி பாதிக்கப்பட்டாங்க. போதாக்குறைக்கு கண்ணாபின்னான் பனி பெய்ஞ்சி அந்த பகுதி மேலே 2 அடி உயரத்துக்கு பனி படிஞ்சு பயமுறுத்திச்சு. இது வரலாறு. இதே மாதிரி சமீபத்தில் அதாவது 2018ஆம் வருஷம் தாய்லாந்து நாட்டில் தண்ணீர் நிரம்பின ஒரு குகைக்குள்ளே 12 சிறுவர்களும் அவங்களோட கோச்சும் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கைக்கு பிறகு தப்பிச்சு வந்தாங்க. இது பத்திரிகைகளில் நீங்களும் படிச்சிருக்கலாம். இந்த 12 சிறுவர்களோடு அவங்க கோச்சியும் சேர்த்தா மொத்தம் 13 பேர். 13ஆம் நம்பரை பனியனில் வச்சிருந்த விளையாட்டு வீரர்கள் கடைசி வரலும் பெருசாக சோபிக்கவே இல்லை. அவங்க ரொம்ப திறமையான ஆட்டக்காரர்களாக இருந்தாலும் 13ன்ற எண் அவங்களுக்கு வெற்றியை தரல. இந்த மாதிரி விஷயங்களால் தான் 13ஆம் எண்ணை கண்டு படு பயங்கரமாக மேலை நாடுகளில் பலரும் கருதுகிறாங்க. மேலை நாட்டுக்காரங்களுக்கு 13ன்ற எண் தீய எண்ணாக இருக்கிற அதே நேரம் ஆசியா மாதிரியான கண்டங்களில் வாழ்கிற மக்களுக்கு அது தீய எண் கிடையாது. பழங்கால எகிப்தியர்கள் கூட 13ஆம் எண்ணை தீய எண்ணான்னு நினைக்கல, அதிர்ஷ்ட எண்ணாக தான் கருதியிருக்காங்க. இந்தியாவில் கூட திரையோதசின்ற 13ஆம் நம்பர் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நல்ல எண்ணாக
அதிர்ஷ்ட எண்ணாகவே கருதப்படுது. இதுவரை நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். 13 எண் அதிர்ஷ்டத்தை தர அள்ளித்தர்ற நம்பரா அல்லது ஆபத்தான நம்பரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சென்னை கூடுவாஞ்சேரியை சேர்ந்த பிரதீஷ் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார், எழுத்து மூலமாக அனுப்பியிருக்கார். ஒருவர் உடம்பில் இடுமருந்து இருக்கும்போது அவர் இரத்த தானம் செய்தால் அந்த இடுமருந்தின் தாக்கம் இரத்தம் பெறுபவருக்கு இருக்குமா செல்லுமா அப்படின்றது கேள்வி. நல்ல கேள்வி. மாந்திரீக இடுமருந்து அப்படின்னா என்னன்றது முதல்ல ஒரு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது ஒரு மனிதனுக்கு செய்வினை வைக்கும்போது அல்லது செய்வினை இல்லாத இடுமருந்து மட்டுமே கொடுக்கப்படுறது உண்டு. அதாவது பாதிப்பை உண்டாக்குறதுக்காக, ஒரு மனிதனுக்கு பாதகங்கள் உண்டாக்குறதுக்காக சில மூலிகை பொருட்கள் சில அசைவ பொருட்கள் எல்லாம் கலந்து ஒரு மண்டலம் பூஜையில் வச்சு இதுக்காக கடுமையான மந்திர உச்சாடனங்கள் செய்து ஒரு நபருக்கு என்னென்ன பாதிப்புகள் வரணும் அப்படின்றது அந்த உச்சாடனத்தில் செய்ய இணைக்கப்பட்டு அதுவும் கோரிக்கையாக வைக்கப்பட்டு அந்த பொருள் ஒன்று தயார் பண்ணுவாங்க. அது வந்து அதில் ஒரு துளி ஒரு மிளகு அளவு எடுத்து உணவில் யாருக்கும் தெரியாமல் அந்த குறிப்பிட்ட நபருக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா அது உள்ளே போய் வயிற்றில் குடலில் ஒட்டி கொள்ளும், ஜீரணமே ஆகாது. எத்தனை ஆண்டு காலமானாலும் கரையாது, ஜீரணம் ஆகாது. அவங்க பூஜையில் செய்யப்பட்ட என்னென்ன பாதிப்புகள் வரணும்னு சொல்லி மந்திர உச்சாடனம் செய்யப்பட்டதோ அந்த பாதிப்புகள் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். உடல்நிலை பாதிக்கப்படணும்னு செய்திருந்தாங்கன்னா உடம்பு பாதிக்கப்படும். எந்த டாக்டர் ஸ்கேனுக்கு போனாலும் எல்லாம் நார்மல் காட்டும், ஆனால் பாதிக்கப்பட்டவர் மட்டுமே அனுபவிப்பார் வேதனை, வலி வேதனையை அனுபவிப்பார். டாக்டர்களால் குணப்படுத்தவே முடியாது, இது மருத்துவத்துக்கே சவாலாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த நோயாளிகள் இரத்தம் கொடுத்தா அது வந்து அந்த மாந்திரிக இடுமருந்தின் விளைவு எதிராளிக்கு செல்லுமா, இரத்தம் பெறுபவருக்கு செல்லுமா அப்படின்றது தான் கேள்வி. செல்லாது. எப்படின்னா இது வந்து ஒருத்தருக்கு மட்டுமே பாதிப்பு வர்றதுக்காக செய்யப்பட்டது, அடுத்தவங்களுக்கு போகாது, போனாலும் பாதிப்பு வராது. இரத்தம் தாராளமாக கொடுக்கலாம். இவருக்கு வந்து குடலில் ஒட்டி கொண்டு இருக்குமே தவிர அது கரைஞ்சி இரத்தத்துலலாம் வராது, பலப்படும். வருஷம் ஆக ஆக அது பலப்படும், ஆனால் அதே சமயத்தில் இரத்தத்தில் கலக்காது. அதனால் தைரியமாக இரத்தம் கொடுக்கலாம், பாதிப்பு வராது. தென் தமிழ்நாட்டில் இதை வந்து தொக்கம் எடுக்கிறதுன்ற ஒரு பாஷையில் சொல்லுவாங்க. ஊதி ஊதி உருண்டையாக மிளகு மாதிரியெல்லாம் எடுப்பாங்க. அதில் வந்து உண்மையும் இருக்குது, ஏமாற்றுத்தனமும் இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளணும். வணக்கம் ஐயா, நான் அலுமேலு பேசுகிறேன், நியூயார்க்லேருந்து. உங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அண்டு ஒரு க்வெஸ்டின் ஐயா, நீங்கள் இதை இதுக்கு பதில் சொல்லிருக்கலாம், இருந்தாலும் கேட்குறேன். இப்போது நம்மளுக்கு ஃபிசிக்கலாக வாய் மூக்கு என்ன நம்ம ஃபார்ம் உருவம் இருக்கு இல்லையா, ஸோ கண்டுபிடிக்கலாம் யார் யூனோ இந்த சவிதானா ஃபார் எக்ஸாம்பிள், சவிதானா இப்படி இருப்பள், முருகன்னா அப்படி இருப்பன் இல்லையா. ஆனால் ஆவினா உருவம் கிடையாது இல்லையா, வாய் மூக்கு வாயெல்லாம் கண்ணெல்லாம் கிடையாது இல்லையா, உருவம் ஒரு ஹியூமன் ஷேப்பு தான் இருக்கு தவிர யூனோ அது அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது இந்த ஆள் தான் வந்திருக்காரு இல்லை அந்த ஆள் தான் வந்திருக்காருன்ட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமாயா? தேங்க்யூ வெரி மச், பாய். முதல்ல ஆவின்னா என்னன்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய இந்த உடம்புக்கு ஸ்தூல உடல், ஃபிசிக்கல் பாடின்னு பேர். இந்த பாடிக்கு உள்ளற இதே மாதிரி ஷேப்பில் நம்ம ஒரு சூட்சமான உடல் இருக்குது, மென்மையான உடல்.
அதுக்கு கை கால் எல்லாமே உண்டு. நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆவி உடல் வந்து வெளியில் வர்றது தான் மரணம்னு சொல்லப்படுது. இரண்டும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கும்போது உயிர் வாழ்க்கை. ரெண்டும் தனித்தனியாக செப்பரேட் ஆகிடுச்சின்னா அதுக்கு பேர் மரணம். அப்படி மரணம் அடைஞ்ச பிறகு இந்த ஸ்தூல உடல் ஃபிசிக்கல் பாடி ஒன்றும் இல்லாமல் போயிடும், செயல்படாது, அப்படியே அசைவு இல்லாமல் போயிடும். அழிக்க வேண்டியது தான், புதைக்கிறதோ எரிக்கிறதோ அதுக்கு பிறகு அதுக்கு செய்கிறது உண்டு. ஆனால் இதிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு இந்த ஆவி உடல் தனியாக வந்து இயங்கும். நம்ம வாழ்ந்த காலத்தில் இருந்த நினைவுகள், எல்லா சிந்தனைகள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே அந்த நினைவுகளோடு தான் வெளியில் வரும். அது பார்க்குறதுக்கு வெண்மையாக இருக்கும், இல்லை பழுப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும், பல கலர்களில் இருக்கும். புண்ணிய லோகத்து வாசிகளுக்கு பிரகாசமான வெண்மை நிறத்துலேயும் இருக்கும். ஆனால் இவங்க கேட்குற கேள்வி வந்து அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கு அப்படின்றாங்க. இல்லை, தவறான கருத்து இவங்களுடைய கேள்வி. அந்த ஆவி உடலுக்கு இதே மாதிரி நம்மளுடைய முக ஜாடைகள் எல்லாமே அதில் இருக்கும். அவங்க காட்சி தரும்போது உணர முடியும் நம்மளால். இவங்க சொல்கிற உதாரணத்தை எடுத்துக்குவோம். சவிதான்னா இப்படி இருப்பாங்க, முருகன்னா அப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, ஆவின்னா எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சவிதா இறந்து போயிட்டாங்கன்னா சவிதா மாதிரியே இருக்கும் அந்த ஆவி. முருகன் இறந்து போயிட்டாருன்னா முருகன் மாதிரியே ஜாடையில் தான் இருக்கு, காட்சி கொடுக்கும். இது வந்து உண்மை. கை கால் விரல்கள் எல்லாமே உண்டு. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.